வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். கொழும்பு 13 கொட்டாஞ்சேனை ஸ்ரீ ஞான பைரவ முனியாண்டி சுவாமி கோவில் புனராவர்த்தன அஷ்டபந்தன ஏக குண்டபட்ச மகா கும்பாபிஷேக பெருவிழா பக்திபூர்வமாக நடைபெற்றது. கொட்டாஞ்சேனை கல்பத்த வீதியில் அமைய பெற்றிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ ஞான பைரவ முனியாண்டி சுவாமி கோவில் புனராவர்த்தன அஷ்டபந்தன ஏக குண்டபட்ச மகா கும்பாபிஷேக பெருவிழா பாலாலய மகா கும்பாபிஷேக பிரதம குருக்கள் பிரம்மஸ்ரீ லட்சுமிகாந்த ஜெகதீச குருக்களின் தலைமையில் நடைபெற்றது. கணபதி ஹோமத்துடன் ஆரம்பமாகி எஜமான் சங்கர்ப்பம் புண்ணியாக வாகனம் யாக பூஜை என தொடர்ச்சியாக கிரியைகள் நடைபெற்று ஞான பைரவ பெருமானின் பேரருளுடன் சிவனேசன் மங்கள வாத்திய குழுவினர் இசை முழங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதில் அந்தனர் சிவாச்சாரியார் ஏற்பாட்டாளர் பிரம்மஸ்ரீ சிவனேசன் குருக்கள் மற்றும் பிரதமரின் இந்து மத விவகார இணைப்பாளரும் சர்வதேச இந்து மத பீட தலைவருமான சிவாகம பூஷணம் கலாநிதி சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். யாழ்ப்பாணம் அச்சொழு வல்லியப்பர் சிவன் ஆலயத்தில் சிறப்பு சொற்பொழிவு இடம்பெறவுள்ளது. அச்சொழு வடக்கு அருள்மிகு வல்லியப்பர் சிவன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை சிறப்பு சொற்பொழிவு இடம்பெறவுள்ளது. ஆலய பிரதான மண்டபத்தில் வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு சமயஜோதி கதிர்காமன் நிஜலிங்கத்தின் ஒழுங்கமைப்பில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்வில் தலைமையுரையினை பரிபாலன சபை செயலாளர் கூனா கபில்ராஜ் ஆற்றவுள்ளார். சிறப்பு சொற்பொழிவினை இளம் சைவ புலவர் சிவனறி செம்மல் எஸ் நவநீதன் கும்பாபிஷேக மகிமை என்னும் விடய பொருளில் நிகழ்த்தவுள்ளார். சிறப்பு சொற்பொழிவும் சொற்பொழிவில் இருந்து மாணவர்களிடம் வினாக்கள் தொடுக்கப்பட்டு பரிசல்களும் வழங்கப்பட உள்ளன. யாழ்ப்பாணம் நவாலி முருகானந்தா அறநெறி பாடசாலையில் நாவலர் பெருமானின் சமயப்பணி சிறப்பு சொற்பொழிவு இடம்பெறவுள்ளது. ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் பெருமான் ஆண்டிலே இளம் இந்து சிறார்களிடையே நாவலர் பெருமான் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக யாழ் மாவட்ட இந்து சமய அறநெறி பாடசாலைகளில் வாராந்த சொற்பொழிவும் மாதந்தோறும் நாயன்மார் குரு பூஜை நிகழ்வும் நடாத்தப்படுகின்றது. கனடா டொரண்டோவை வதைவிடமாக கொண்ட சிவசிரே பால திருக்குணானந்த குருக்களின் அனுசரணையுடன் சமயஜோதி கதிர்காமன் நிஜலிங்கத்தின் ஒழுங்கமைப்பில் தொடர் 11வது சொற்பொழிவு நிகழ்வு நவாலி முருகானந்தா அறநெறி பாடசாலையில் நாளை மறுதினம் பிற்பகல் 3:30 மணிக்கு இடம்பெறவுள்ளது. நாவலர் குருபூஜை மற்றும் தலைமையுரை நிகழ்வுகளை தொடர்ந்து நாவலர் பெருமானின் சமயப்பணி எனும் துணிப்பொருளில் சைவப்புலவர் கந்த சத்யதாசனின் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து சொற்பொழிவிலிருந்து வினாக்கள் தொடுக்கப்பட்டு மாணவர்களுக்கான பாராட்டு பரிசல்கள் வழங்கும் நிகழ்வும் இடம்பெறவுள்ளது. யாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிரிய கலாசாலையில் சமய தீட்சை வழங்கும் நிகழ்வு நாளை இடம்பெறவுள்ளது. கோப்பாய் ஆசிரிய கலாசாலையில் உள்ள யோகலிங்கேஸ்வர பெருமான் ஆலயத்தில் சமய தீட்சை வழங்கும் நிகழ்வு நாளை காலை 7 மணிக்கும் 9 மணிக்கும் இடையில் இடம்பெறவுள்ளது. ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ வி செல்வ சேனக்குருக்கள் தலைமையில் நடைபெறவுள்ள இந்நிகழ்வில் கலாசாலையின் ஆசிரிய மாணவர்கள் சமய தீட்சை பெறவுள்ளனர். இந்நிகழ்வில் ஆசிரிய மாணவர்களை விட ஆர்வமுள்ளவரும் கலந்து சமய தீட்சை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.